இந்தியாவில் நம்ம புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் யாத்திரை பண்ணும் பொழுது நம்ம நாட்டுக்காரர்களை எவ்வளவு பேர் அங்கே பார்க்குறோமோ அதே மாதிரி நிறைய வெளிநாட்டுக்காரர்களையும் நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லோரும் திருவண்ணாமலை போயிருப்போம் இல்லையா? திருவண்ணாமலை அப்படின்னா நமக்கு அருணாச்சலேஸ்வரர் கோவில் எந்த அளவுக்கு ஞாபகத்திற்கு வருதோ அந்த அளவுக்கு அந்த மலை, அந்த மலை எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய ஞாபகத்துக்கு வருதோ அங்கே வாழ்ந்த ரமணர் அவருடைய ஆசிரமம், இங்கேயும் இன்றைக்கும் அங்கே சமாதி இருக்கே, அந்த ரமணாசிரமத்தில் நம்ம உள்ளே நுழையும் பொழுதே அந்த கேட்டுக்கிட்ட போனாலே அப்படியே மனசு காமாயிடும், அமைதியாயிடும். இன்றைக்கும் அந்த சாநித்தியம் அப்படி இருக்கு அங்கே. அந்த ரமணாசிரமத்தில் போய் பார்க்கும்பொழுது எவ்வளோ வெளிநாட்டுக்காரர்கள் அப்படியே காலை எப்படி போட்டுட்டோமோ அப்படி உட்காந்துட்டு கையை அப்படி வச்சுட்டு கண்ணை மூடிண்டு 3 hours 6 hours எழுந்துக்காமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். எனக்கு முதல்ல ரமணாசிரமத்தில் போய் அந்த ரமணருடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி தியானம் பண்ணும்பொழுது ஆரம்பத்தில் இவாளை தான் பார்ப்பேன், இவள் ஏதாவது அசையிறாளா, கஞ்சி மிட்டுறாளா, இப்படி பண்ணுறாளா, எழுந்துக்கிறாளா, பிரமிப்பாக இருக்கும். எனக்கு ஒருத்தரை பார்க்கும்பொழுது ஒருத்தர் 6 மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தார், ஆடாமல் அசையாமல். எவ்வளோ பெரிய விஷயம், கொஞ்ச நாளை நம்ம கீழே உட்காந்தாலே கால் வலிக்கிறது. அப்படி இருக்கும்போது கீழே உட்காந்துட்டு ஆடாமல் அசையாமல் ஒரு ஆசனத்தில் யாரோ வரா போகிறா எல்லாம் நடக்கிறது, நான் அவர் அப்படியே இருக்கார். அந்த மலை மேலே ஏறி பார்க்கும்பொழுது ஒரு குகை இருந்தது, அங்கே சில ஃபாரினர்ஸ் வந்து தங்கியிருந்தா. அதேமாரி நான் பிருந்தாவனம் போகும்பொழுது பார்த்தா பிருந்தாவனத்துலேயே நிறையா வெளிநாட்டுக்காரா, நல்ல குளிர் காலத்தில் காலத்தால் 3 மணிக்கு எழுந்துட்டு தனியாக அவள் கோவர்தன பரிக்கிரமா கிளம்பிடுவாள். அவ்வளோ பேர் யமுனையில் குளிக்கிறதும் கோவர்தனா பரிக்கிரமா கிளம்புறதும் அப்படி தான். அதேமாரி பூரி ஜெகந்நாதத்தில் சுவாமி சிவானந்தர் இருக்கும்பொழுது ஹரித்வார் ரிஷிகேஷில் அவர் டிவைன் லைஃப் சொசைட்டின்னு ஆரம்பித்தார். அங்கே நிறைய ஃபாரினர் வந்து அவர்கிட்டேருந்து யோகாலாம் கற்றுண்டா. இன்றைக்கும் வெளிநாட்டுக்காரர்கள் நிறையா இந்தியாவில் வந்து வரா, வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆசிரமங்களை பார்க்குறா, எவ்வளோ மகான்களை தரிசனம் பண்ணுறா, புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு வரா. இந்த நாட்டினுடைய ஒரு மதம் அப்படிங்கிறதுக்கு இல்லையா ரிலீஜனு, அதை என்ன சொல்கிறதுன்னு கவனிக்கிறா. என்ன காரணம் அப்படின்னா, உலகத்தில் எவ்வளவோ ரிலீஜன் இருக்கலாம், அந்த ரிலீஜியன்லாம் அநேகமாக பல ரிலீஜியன் வந்து ஃபெய்த்து பேஸ்ட் இது தான் அப்படின்னு சொல்லிடும். ஆனால் நம்முடைய ஒரு பழமையான பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய மதங்கள்லாம் ஃபிலாசஃபி பேஸ்ட், ஒரு தத்துவமும் அது பின்னாடி இருக்குது. அதனால் இந்த மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது ஆச்சரியப்படுறா. ஒரு உலகத்தில் ஒரு பர்டிகுலர் மதத்தை எடுத்துட்டு இதை ஃபாலோ பண்ணுறவா எவ்வளோ பேர் இருப்பா அப்படின்னா, அவள் வேணால் ஜாஸ்தியாக இருக்கலாம் தெரியல எனக்கு. ஆனால் ஒரு மதத்தில் உண்மையாக கடவுளை உணர்ந்தவர்கள் ரியலைஸ் பண்ணினவா எவ்வளோ பேர் இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம மதத்தில் தான் ஜாஸ்தி. இப்படி திருவண்ணாமலை போகும்போது பார்த்தா எனக்கு தோணும், இது என்ன இங்கே சேஷா சுவாமி ஆசிரமம், அடுத்து ரமணாசிரமம், அடுத்து யோகி ஆசிரமம், அப்புறம் ஞானானந்தர் ஆசிரமம், அப்புறம் ரகோத்தம சுவாமிகள் ஆசிரமம், அப்புறம் போனால் அங்கே பூண்டி மகான், அங்கே போனால் விட்டோப்பா, எல்லாருமே ஒரு வித்தின் 100 இயர்ஸ். காஞ்சிபுரம் போனால் பெரிய பெரியவா, அங்கேருந்து பாண்டிச்சேரி போனால் அரவிந்தர், இது தவிர இங்கே திண்ணை சுவாமிகள் இருந்திருக்கார், எல்லாம் இருந்திருக்கா. எல்லாமே அடுத்தடுத்து நம்ம இங்கே ஒரு வீடு, பக்கத்து வீடு, 4 வீடு தள்ளி ஒரு வீடுங்கிற மாதிரி இவ்வளவு ஜீவன் முக்தர்கள் இப்போ நம்ம பார்த்த பீரியடில் வாழ்ந்திருக்கானா, இந்த தேசத்தில் எவ்வளவு ஞானிகள் இருந்திருப்பா. எல்லாருமே ரியலைஸ்டு சோல்ஸ், கடவுளை உணர்ந்தவர்கள், அதுதான் இந்த மதத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை. அதனால் நிறைய வெளிநாட்டுக்காராக அப்பப்போ நம்ம நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் சாதனை பண்ணணும், இதெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசையில் வருவா. அப்படி வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு வந்தார்.
இந்தியாவில் அங்கங்கே பார்த்துட்டு அப்போ காஞ்சி பெரிய பெரியவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னுட்டு ஒரு காஞ்சி பெரிய பெரியவரை வந்து தரிசனம் பண்ணினார். பெரியவர்கிட்ட சொன்னார், நான் அந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்ததே வந்து ஒரு ஆன்மீக சாதனை பண்ணணும், ஆன்மீக சாதனை பண்ணி அந்த ட்ரூத்தை நான் ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன், நீங்கள் என்னை கைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். தெளிவாக கேட்டால் என்ன கைட் பண்ணணும் அப்படின்னார், இந்த ஆத்ம சாட்சாத்காரம் அந்த ட்ரூத்தை நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு விச் சைடு ஐ ஹாவ் டு கோ, நார்த் ஆர் சவுத், ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், நீங்கள் என்ன காசியில் போய் இருக்க சொல்கிறீங்களா, இல்லை ஹரித்வார் ரிஷிகேஷ் பக்கம் போக சொல்கிறீங்களா, இல்லை இந்த குஜராத் துவாரகா அந்த பக்கம் போக சொல்கிறீங்களா, இல்லை நான் பண்டர்பூர் பக்கம் இப்படி போகட்டுமா, இல்லை தெற்கு நோக்கி கன்னியாகுமரி பக்கம் போகட்டுமா, நான் எந்த சைடு போனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த ஆன்மீகத்தில் எனக்கு வேண்டிய அளவுக்கு ஹெல்ப் கிடைக்கும், எந்த இடத்துல நான் இருந்து சாதனை பண்ணினா என்னுடைய ஆன்மீக சாதனையானது நல்லபடியாக முன்னேற்றம் அடையும், முன்னேற்றம் அடைகிறது மட்டும் இல்லை நான் இந்த பிறவியிலேயே வந்து ரியலைஸ் பண்ணணும் அந்த ட்ரூத். ஏன்னா ட்ரூத்துங்கிறது ஒன்று தானே, உலகத்தில் உண்மைங்கிறது நாலஞ்சு இருக்க முடியாது, அப்படி இருந்துட்டு தான் அது உண்மையே இல்லை, ஒரே உண்மையை தான் அவரவர்கள் ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் அந்த உண்மையை பார்க்கிறார். ஸோ ஐ வாண்ட் டு ரிலேஸ் த ட்ரூத், ஃபார் தட் விச் சைட் ஐ ஹாவ் டு ட்ராவல் அப்படின்னு உடனே அவருக்கு பெரிய பெரியவர் சொன்ன ஒரு பதில் என்ன அப்படிங்கிறத இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீ வந்து நார்த்தும் போக வேண்டாம், சவுத்தும் போக வேண்டாம், ஈஸ்ட்டும் போக வேண்டாம், வெஸ்ட்டும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் கேட்டார், எங்கேயும் போக வேண்டான்னா நான் எங்கே போகிறது, இங்கேயே இருக்கணுமா அப்படின்னு, நான் அப்படியும் சொல்லலையே அப்படின்னு உடனே அந்த வெளிநாட்டுக்கார்ட்ட பிரிவா சொன்னார், த லாங்கஸ்ட் ட்ராவல் இஸ் த ட்ராவல் டுவர்ஸ் த செல்ஃப் விச் இஸ் த இன்னர் மோஸ்ட் அப்படின்னு சொன்னார். நீ இப்படி எப்படியும் வெளியில் சுற்றின்னு இருக்கிறதுனால தான் ஆத்மா இங்கே வெளியிலையாக இருக்குது, அதை வெளியில் போய் தேடினா எப்படி கிடைக்கும், அது உனக்குள்ளே இருக்குப்பா, உனக்குள்ளே இருக்கிற வஸ்துவை எப்படி வெளியில் தேட முடியும், இருக்கிற இடத்துல தானே தேடணும், அதனால் உனக்குள்ளே அந்த பரமாத்மாவை தேடு, உனக்குள்ளே தான் அந்த பரமாத்மா இருக்கார் அப்படின்னு அவருக்கு சொன்னார். ரொம்ப அழகாக அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார், அதை கேட்டுட்டு சந்தோஷப்பட்டார். அப்புறம் அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்துண்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே இருந்துண்டு அப்புறம் அங்கேயும் இங்கேயும் போகாமல் நிறையா தியானம் ஜபங்கள்லாம் பண்ணி அந்த பரமாத்மாவை பார்த்திருப்பார்னு நம்ம நம்புவோமாக. அரே